நீர் பாயாசம், இளநீர் பாயாசம் செய்ய போகிறோம். அற்புத பாயாச உணவு இங்க பாருங்க, ஏற்கனவே அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல என்னென்ன கலந்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல இளநீர் ஒண்ணு வாங்கிங்க, அதை தட்டிட்டு இளநீர் வாங்கும் பொழுது கொஞ்சம் தோசை பதத்துல வாங்கிக்கிறீங்க. தோசை பதம்னா உள்ள வழுக்கு அந்த தேங்காய் இருக்கணும், தேங்காய் இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி அந்த இளநீரை வடிகட்டிட்டு தேங்காயை உடைச்சி அதை வழுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த இளநீர் இளநீர்ல வந்து பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுக்கணும். நம்ம இனிப்புக்கு வந்து பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்கணும். நாட்டு சக்கரை சேர்க்க போறதுல வெள்ளமோ கருப்பட்டி எதுவுமே சேர்க்க போறதுல பேரிச்சம்பழத்தில் மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்குங்க. இனிப்புக்கு பேரிச்சம்பழம், அதனால பேரிச்சம்பழம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் இளநீர்ல ஊற வச்சிடணும். இதுல தண்ணியே பயன்படுத்த மாட்டீங்க. ஓ, இளநீர் எடுத்து பேரிச்சம்பழத்தை ஊற வைக்கணும். ஊற வச்சிடணும். இதெல்லாம் டெக்னிக், சமையல் டிப்ஸ் இதெல்லாம். மக்கள் நிறைய சொல்றாங்க, நீங்க வீடியோலாம் பண்றீங்க, நேரெல்லாம் கத்துக்கிறோம், ஆனா உங்க பக்குவத்துக்கு வர முடியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் டிப்ஸ். பேரிச்சம்பழம் ஊறிப்புக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து வாழைப்பழம், வெத்தலை, அந்த தேங்காயோட வழுக்கு இருக்கு இல்லைங்க, இளநீரோட வழுக்க, அந்த மூணையும் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடணும். ஒரு இளநீருக்கு 2 வெத்தலைங்க, 2 வாழைப்பழம் எல்லாம் போட்டு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டு அதில் அரைச்சிட்டு இந்த இளநீர்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கூடுதலா வேணும்னா அதுல வந்து திரும்ப பேரிச்சம்பழத்தை நீங்க அரைச்சி ஊத்திக்கலாம். இனிப்பு சுவை தேவைன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி மட்டும் இதுல ஆட் பண்ணி, ஏலக்காய் பொடி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து வாசனையாகவும் இருக்கும், செரிமானத்துக்கு உதவி செய்யும். அது ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு சக்தி கூடும். ஒரு ஒரு இயற்கை உணவுலையும் எந்த விதமான அறிவியல் சக்திகள் இருக்குது, என்னென்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த உணவு வந்து காலையில் சாப்பிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் பசியே இருக்காது. அந்த அளவுக்கு மிக சிறந்த இளநீர் பாயாசம். அதாவது அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், எனர்ஜி. இந்த உணவுகள் எல்லாம் என்னென்ன சயின்ஸ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஏன்னா எல்லாமே வந்து உடம்புக்கு சக்தி பொருட்கள். வெத்தலை நாம போட்டிருக்கிறோம், அந்த வெத்தலையோட மனம், வாழைப்பழத்தோட அந்த டேஸ்ட்டு, அது எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சுவையை கொடுக்குங்க. ஆமாம், வெத்தலைங்கிறது ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லது, நல்லதுங்க. இளநீருங்கிறது குரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது. பேரிச்சம்பழம் கற்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது. ரத்தம் வேற ஊரும் பேரிச்சம்பழத்தில். இளநீரில் உள்ள வழுக்க அதுவும் வந்து தூர்ப்பு சுவை உள்ளது. வாழைப்பழம், பொட்டாசியம், சுண்ணாம்பெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவு. மலம் இடத்து வேற பாயாசம் ரெடி. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குங்களா, அருமையான பாயாசம். ஒரு டம்ளர் பாயாசம் பிடிச்சாவே பொழுது ஈவினிங் வரைக்கும் பசி அப்படியா பசி தாங்கும், அப்படியே பசி தாங்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு கலோரிஸ் அதில் அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் நமக்கு. பாருங்க, இயற்கையோட அதிசயத்தை பார்த்தீங்களா, ஒரு இளநீரை வச்சு நம்ம இவ்வளவு தயார் பண்ண முடியும். ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு அது தேங்காயெல்லாம் அந்த இளநியை எடுத்து வெட்டி அதெல்லாம் காமிச்சிடணும். வீடியோவில் ரொம்ப நேரம் ஆகும். அதனால எடுத்து அதெல்லாம் வெட்டி வச்சு உங்களுக்கு உடனே கலக்கி காமிச்சிட்டாங்க. இது சொன்ன கலவைகள் வச்சு நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. வீடியோவே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, ஒரு தடவை செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, அதையும் பார்த்தீங்க. இப்போ நாளைக்கு அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு தரப்போகிறேன் இயற்கை உணவை பற்றி. வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் சரியாக வருமா? ஒரு தடவையாவது ஒரு உணவையாவது செய்து பார்த்து இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? பார்த்துட்டே இருக்காதிங்க, இப்போவே செஞ்சு பாருங்கள். இயற்கை உணவு வாய்ப்பு இருந்தால் நேரடி பயிற்சிக்கு வாங்க. சொக்கத்தங்கம் அப்படிங்கிற பேரில் உடம்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் குணப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறோம். மிகச்சிறந்த பயிற்சியாக உடல் தேக பயிற்சிகள்லாம் நடக்குது. நேரடி பயிற்சி தேகத்தை உணவை வச்சு நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். வாய்ப்பு இருந்தால் வாங்க, நேரம் இருந்தால் வாங்க, வரணும்னு தோணுச்சுன்னா வாங்க.